சிம்மராசி நேர்களே, நல்ல விஷயங்கள்லாம் பேசும்பொழுது மன திருப்தியாக இருப்பேன். யாராவது எதிர்த்து பேசும்போது, நம்மளை பற்றி தப்பாக சொல்லும்போது, திருப்பி நம்ம அதுக்கு வாதாடிய வாட்டை போட்டி போட்டு பேசி, இல்லை இது இப்படித்தான் சொல்கிற அளவுக்கு பல பேர் சொல்லுவார், பேசுனா பேசிட்டு போட்டும்பா, இல்லை 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 அவரே எப்படி தப்பாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் இருக்கும். இன்றைக்கி தயவுசெய்து அந்த மாதிரி பேசவே வேண்டாம். பேசுகிறவா திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருப்பா, உங்களை டென்ஷன் ஆக்கிகிட்டே இருப்பா. அதனால் காதில் வாங்கி அந்த காதில் விடுறது ரொம்ப நல்லது. மன மகிழ்ச்சியும் மன திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோகமாக நடைபெறும். அதே சமயத்தில் திருமண விஷயங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நிச்சயதார்த்தம், சீமந்தம், வீட்டில் ஏதேனும் விசேஷங்கள், வீடு மாற்றுறது, வீடு வாங்குறது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ரொம்ப நாள் கட்டுமான பணியிலிருந்து தடங்கலான காரியம் திருப்பி தொடர்ந்து பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் மூலமான பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. கொரியர் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, போஸ்டல் சர்வீஸ் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான பலன்களும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றங்களும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான வழிகளை திறப்பக்கூடிய அற்புத வழிபாடு.